வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு மரச்செக்கு கொண்டு வாகை மரச்செக்கு கொண்டு எண்ணெய் பிழிதல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்ம கூட இருக்கிறாரு. அவர் என்ன மாதிரி முறையில் மரச்செக்கு கொண்டு எண்ணெய் தயார் பண்ணுறாருன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். என் பேர் பன்னீர்செல்வங்க, வாளியாந்தோப்பு, டேனிஸ்பேட்டை கிராமம், காடையம்பட்டி வட்டம், சேலம் மாவட்டம். நீங்கள் எத்தனை வருஷமாக மரச்செக்கு கொண்டு எண்ணெய் தயார் செஞ்சிட்ருக்கீங்க? 2-3 வருஷமா தயார். சார், இது என்ன என்ன பிஸ்னஸ்னு மோட்டிவில் ஆரம்பிச்சிங்களா? இல்லை. இல்லைங்களா? இது எதுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்க? பசங்க கேட்டாங்க. ஓகேங்க. அதனால் சரி, வேறு எங்கேயும் எங்கேயும் மரச்செக்கு இல்லை, நம்ம சைடில் எங்கேயும் இல்லை. இல்லை, 3 வருஷத்துக்கு முந்தி எங்கேயுமே இல்லை. ஆமாங்க. ஏறதாலும் நம்ம பக்கம் முடிஞ்ச அளவுக்கு காது கேட்ட அளவுக்கு இல்லை. சரிங்க, சரிங்க. அதனால் சரி. சரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சோமோ இதெல்லாம் இப்போ தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவசாயியே தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்க ஒரு டைம். ஆனால் வந்து இப்போ 40 நாளில் தெரியுது விவசாயினுடைய அருமை என்னன்ட்டு. அது மாதிரி இப்போ மரச்செக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஆயிடுச்சு. மரச்செக்கு எண்ணெயா அப்படின்னு மேலே லேபிள் ஓட்டுறதுனால மரச்செக்கு எண்ணெய் கிடையாதுங்க. அதனால வந்து நீங்கள் இயற்கை முறையில் தான் பாரம்பரியமாக இது பண்ணுறீங்க. ஓகேங்க. சரிங்க, இப்போ நம்ம என்னென்ன எண்ணெய்ங்க தயார் பண்ணுறோம்? கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், 3 எண்ணெய் தயார் பண்ணுறோம். இப்போ கடலெண்ணெய் எப்படிங்க தயார் பண்ணுறது? கடலெண்ணெய் இப்போ பருப்பு வாங்கிட்டு வந்து காய போட்டு கூட்டி எண்ணெயாக எடுத்து எண்ணெய் எடுக்கணும். சரிங்க. இப்போ வந்து இந்த ரா மெட்டீரியல், இந்த எண்ணெய், இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு கடல பருப்பு வந்து எங்கே போய் நம்ம வாங்குறோம்? தாரமங்கலம், திருச்செங்கோடு, கொங்கணாபுரம், இந்த இடத்துல இருந்து நீங்கள் வாங்கிட்டு? தரமான பருப்பாக வாங்குவோம். தரமான பருப்பு. கிலோ என்ன ரேட்டுங்க ஐயா நம்ம வாங்குறோம்? அப்பப்போ மார்க்கெட் ரேட்டு வரும். மார்க்கெட் ரேட்டுங்க இருக்கு. இன்னைக்கெல்லாம் 90-95 ரூபா இருக்கு. டைமிங்க்கு மாறுபடும். மாறுபடுது. இப்போ அது மாதிரி எண்ணெய் வந்து ஒரே ரேட்டில் தான் விற்பீங்களா, இல்லை அது மாதிரி மாறக்குள்ள ஏறும்போது பருப்பு விலை ஏறும்போது எண்ணெய் விலையும் ஏறும், இறங்கும் போது எண்ணெய் விலையும் இறங்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஏன்னா யாருமே பாதிக்கக்கூடாது. தயார் பண்ணுற நீங்களும் பாதிக்கக்கூடாது, வாங்குற நம்மளும் பாதிக்கக்கூடாது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இப்போ வந்து என்ன தரமான பருப்பு வந்து இந்த மாதிரி சந்தைகள்லாம் நம்ம வாங்கிட்டு வாங்கலாம், மார்க்கெட்டிங்கில் வாங்கிக்கலாம். சரிங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அது என்ன மாதிரி முறையில் வந்து காய வைக்கலாங்க? அதுக்கு எது ஃபில்டர் பண்ணுவீங்க? எது மாதிரி வச்சு ஜல்லடை போட்டு ஜலிப்பீங்க? ஜல்லடை மிஷின் இருக்குங்க. சரிங்க. ஜல்லடை போட்டு விட்டோம் அப்படின்னா கல் மண்ணெல்லாம் கழிச்சிடுவோம். நச்சு பருப்புங்க, பவுட்ரு, நச்சு பருப்பெல்லாம் போட்டுக்குவோம். ஆனால் பவுட்ராக வர்றது, அதில் வர்ற தூள் மண், இதுங்கெல்லாம் கழிச்சிடுவோம். பொட்டுங்க, சின்ன காய்ங்க, இதுங்கெல்லாம் வர்றது தனியாக வந்துடும். சரிங்க. தரமான பருப்பு போடுவோம். தரமான பருப்பு இது பிரித்து எடுத்து, இதில் ரகம் 1, ரகம் 2 அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? ஒரே மாதிரி, ஒரே ஒரே லெவல் பருப்பை வந்து. இது எவ்வளோ நாள் வரைக்கும் காய வைக்கலாங்க? எவ்வளோ நேரம் காய வைக்கலாம்? இதை காலையில் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கலாங்க. காலையில் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துல வாங்கும்போது என்ன கேப்பா, இந்த உருண்டை பருப்பாக வேணும்னு எதிர்பார்க்கும் போது என்ன ஆகிடும்னா தண்ணி தெளிச்சுக்கிடுவாங்க. அதான் இப்போ நாங்கள் கொட்டும்போது ஒவ்வொரு பருப்பு வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சது இல்லைங்களா, அதே இருக்காது. தண்ணி தெளித்து விட்டு ஓட்டுவாங்க. அப்போ என்ன இப்போதுன்னா பருப்பு ஆகும். பருப்பு ஆயிடும். அதனால் பருப்பு ஆகக்கூடாதுங்கிறதுனால தண்ணி தெளிக்கிறாங்க. அப்போ நம்ம 2-3 நாளாவது காய போட வேண்டியது. ஐயா, இப்போ வந்து நம்ம ஒரு கானத்துக்கு வந்து எத்தனை கிலோங்க ஐயா நிலக்கடலை கொட்டி ஆட்டுறது? 15 கிலோங்க. 15 கிலோங்க. 15 கிலோ கொட்டிட்டுனா எவ்வளோ எண்ணெங்க ஐயா அதுக்கு எடுக்கலாம்? 2.5 கிலோ. 1 லிட்டர். 1 லிட்டருக்கு வந்து 2.5 கிலோ. 2.5 கிலோ வரும். 15 கிலோ போட்டோம்னா ஒரு 5-6 லிட்டர் வரைக்கும் கிடைக்கலாம். சரிங்க, சரிங்க. எவ்வளோ நேரங்க ஐயா அது ஆட்ட வேண்டியது இருக்கும்? 3/4 மணி நேரம். 40-45 நிமிஷம். 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். சரிங்க. இதுக்கு என்ன மாதிரி தண்ணீர் தெளிப்பு எப்படி இருக்கணும், எப்படி என்ன டைமிங்கில் வந்து நம்ம அது எண்ணெய் எடுக்கலாம்? பருப்பு நல்ல காய்ச்சல் வந்ததுன்னா 3/4 லிட்டர் தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா படப்படணும் வந்துடுங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் எண்ணெய் எடுத்துடலாம். அப்புறமேட்டு புண்ணாக்கு புளியறதுவோம். புண்ணாக்கு புளியறதாம். அதாங்க ஐயா, சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணி தெளிக்கக்கூடாது, இளநீர் தெளிக்கலாம், வேறு ஏதாவது தெளிக்கலாம் அப்படின்றாங்களே, அது அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அது முடியாத காரியங்க, சும்மா சொல்லலாமே தவிர அது செயல்படுத்த முடியாது. குடிக்கிறதுக்கே இளநீர் இல்லை, தண்ணியும் இல்லை. தண்ணி தெளிக்கிறதே பெரிய பிரச்சனை. என்ன இளநீர் இங்கே சும்மா வாயில் சொல்லிக்கலாமே தவிர செயல்படுத்த முடியாது. செயல்படுத்த முடியாது.
சரி. அப்புறம் வந்துங்க நமக்கு வந்து எவ்வளோ நேரம் பிழிய வேண்டியது இருக்கும்? இது வந்து கானத்தில் கொட்டிட்டோம்னா 45 நிமிஷம் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ 45 நிமிஷத்தில் எண்ணெய் வந்து நமக்கு தயார் நிலைக்கு வந்துடும் வந்துடும். இப்போ பின்னாக்கு புளியதல் வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் பிழியலாம்? அதுக்கு அரை மணி நேரத்தில் எண்ணெய் வந்துடுங்க. ஓகேங்கய்யா. அதுக்கு பின்னால் கால் மணி நேரம் புண்ணாக்கு புளியறது தான். புண்ணாக்கு புளியறது தான். புண்ணாக்கு புளிஞ்சிட்டா சுத்தமாக இப்போ பின்னாக்கில் இருந்து எல்லாமே வந்துருங்களா? வந்துடுவாங்க. அதில் வந்து எந்த எண்ணெயும் இருக்காது? இருக்காது. இது இது வந்து இடம் எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பைப்பு தடவை விட்டு தட்டி விட்டோன்னா போதும். எல்லா அந்த கீழ் மட்டத்தில் கொஞ்சம் புண்ணாக்கு அடைச்சிருக்கோம், அதை குத்தி விட்டுட்டோம்னா எண்ணெய் வெளியே வேலையை வந்துடும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இந்த மிஷின் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆமாம். ஆனால் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக தான். சரிங்க. இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு செலவுகள் ஏதாவது வச்சுதான் மெயின்டெனன்ஸ்? மெயின்டெனன்ஸ் வந்து இந்த கட்டை அடிக்கடி போகும். ஓகேங்க. இப்போ 3 வருஷத்தில் அப்படின்னா அடிக்கட்டை போயிடுச்சுங்க. சரிங்க. அந்த அடிக்கட்டையை போட்டுட்டு வந்துருக்குறோம். இந்த கட்டை வந்து அடிக்கடி போகுது. அதாவது ஆட்டுக்கள் ஆட்டுக்கள் போகுது. அதை அடிக்கடி மாற்றிக்கலாங்க? மாற்றிக்கலாம். ஆனால் இந்த தடவை வேளாண் போட்டிருக்கிறேன். இப்போ வாகை போடாமல் வேளாண்? வாகை போடாத வேளாண் போடலாம். அது என்ன கிலோ, என்ன ரேட்டுங்க, என்ன கிலோ இருக்குதுங்க அது? இது 3500 ரூபா லேத்தில் கடையிலேயே கடைஞ்சி கொடுங்கன்னு சொன்னால் 3500 ரூபா வாங்குறாங்க. நான் அப்படி செய்கிறதில்ல, ஏன்னா முடிஞ்சளவுக்கு தொழில் தெரியும். சைக்கிள் ஓட்டுறவனுக்கு வந்து கடை விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து போட தெரியாதவங்க சைக்கிளே ஓட்ட முடியாது. கண்டிப்பாங்க. எனக்கு பஞ்சர் போடுறதுலேருந்து எல்லாமே தெரியும். அது மாதிரி தான் இது. நான் ஒரு பொருள் வாங்கினான்னா முதல்ல செய்கிறது என்னென்னவோ அதை முழுமையாக பார்த்துக்குவேன். அதனால் இந்த கட்டரை வாங்கி விலைக்கு வாங்கி நானே நீங்களே சொந்தமாக லேத்தில் வந்து இழைச்சிட்டீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-1700 ரூபாய்க்குள்ள அடக்கமே ஆகிடும். ஏன் இப்போ நம்ம வந்து ஒரு புது மிஷின் வாங்கினோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ காசு செலவாகும்? அதே மாதிரி வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துக்கு சேர்க்கிறதுலேருந்து அதுக்கு எவ்வளோங்க செலவு முறைகளாகும்? இது 1,72,000 ரூபாய்க்கு வாங்கினதுங்க. சரிங்க. அங்கேருந்து கொண்டு வர வாடகை, இங்கே செட் பண்ணுறதோட இந்த ஸ்டார்டரு இதெல்லாம் நம்ம தனியாக வாங்குறதா இருக்குது, அதில் 10 ரூபாய் ஆகிடுது. சரிங்க. இது எலக்ட்ரிசிட்டி எவ்வளோங்க? சர்வீஸ் வந்து எத்தனை ஹெச்பியில் வாங்கியிருக்கீங்க? நான் 6 HP தான் வாங்கியிருக்கிறேன். 6 HP போதுமா? சர்வீஸ் அவ்வளோ வாங்கினா போதுமா? 3 HP தானுங்களே இது. ஓ, 3 HP மோட்டர் தான். மோட்டர் 3 HP தானே. நம்மளுக்கு 6 HP இருந்தால் 6 HP. சரிங்க சரிங்க. அதுக்கு மேலேங்க அதுக்கு வந்து பராமரிப்பு முறை என்ன பண்ணும்? இந்த மிஷினுக்கு வந்து என்னென்ன மாதம் மாதம் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணுங்களா? இல்லை வாரம் ஒரு டைம் அதாவது கிரீஸ் அடிக்கிறது அடிச்சு விட்டோம்னா சரி, வேறு ஒன்றும் வேறு எந்த தொந்தரவும் இல்லை. அந்த கட்டைங்களை தவிர வேறு மோட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. இந்த 500 வாங்கின மிஷினை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்குது. எந்த பெண்கள் வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. கவர் கவர் பண்ணியிருக்கு. அது 2 சைடும் பெல்ட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சைடு மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறதுங்கிற பயம். பயம் இதில் அது இல்லை. அதான் கீழே வந்து கீர் சிஸ்டம் இருக்குது. அதை கிரைண்டிங் கிரவுன் கிரவுன் டைப்பு. சாரி, லாரி கிரவுனே தாங்க. அது அதான். சரிங்க சரிங்க. அதனால் கியரில் ஓடுறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மாடை விட மெதுவாக தான் சுற்றும். அது ஒரு சில அதை தான் தள்ள முடியுங்க. ஒரு சிலர் வேகமாக சுற்றணும் அப்படிங்கிறாங்க. வேகமாக சுற்றும்போது தள்ள முடியாது. முதல்ல வந்து பருப்பாக இருக்கும்போது பலகையை வச்சு தெரியலாங்க. புண்ணாக்கு ஆனதுக்கு பின்னால் கையில் தான் பிச்சு போட்டாகணும். அதான் அதை வந்து பலகையிலெல்லாம் தள்ள முடியாது. எண்ணெய் வந்துட்ட பிறகு கெட்டியாக எடுத்து புண்ணாக்கு அதை பிச்சு பிச்சு போடுறது வந்து கையில் தான் போட்டாகணும். ஐயா, இப்போ கடலை மட்டும் கடலெண்ணெய் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எள்ளும் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ எள்ளு வந்து ராவாக வாங்குறது வந்து இது மெட்டீரியல் வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? நான் விருதாச்சலத்துலேருந்து கூட வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. சரிங்க. அதாவது எங்கே விளையுதோ சரியான நல்ல எள்ளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கூட வந்திருக்கு. இங்கே குளத்தூர்லேருந்து வாங்க. குளத்தூர்ல சேலம் குளத்தூர் அது அங்கேருந்து வாங்குறீங்க. சரிங்க. இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து என்ன மாதிரி முறையில் காய வைக்கிறது, அது எப்படி எடுத்து போட்டு கானம் பண்ணுறது? அது சுத்தமாக ஜல்லடை பிடிச்சி நேம்பி கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பின்னால் காயை போட்டு பனவெல்லாம் வாங்கணும். ஓ, ஆமாம். இதுக்கு வந்து போடுறதுக்கு வந்து பனவெல்லாம் போடுறோம்னா தான் அந்த மணமாக இருக்கும். அதாங்க. அதனால் பனவெல்லாம் போடுவோம். சரிங்க. அது காயை போட்டு அதுக்கு பின்னால் அது போட்டோம்னா அந்த பனவெல்லாம் போட்டு எடுக்கும்போது என்ன? சரிங்க. இப்போ ஒரு கானத்துக்கு வந்து எத்தனை கிலோ எள்ளு போடுவீங்க? அதே 15 கிலோ. 15 கிலோ. 15 கிலோவுக்கு எவ்வளோங்க ஐயா வெள்ளம் போடலாம்?
ஒன்றரை கிலோ போடுவாங்க. ஒன்றரை கிலோ வெள்ளம் போடலாம். ஒன்றரை கிலோ போட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ என்ன அதிகமாக போடும்போது, இப்போ வீட்டுக்கு சொந்த தேவைக்காகட்டும் போது வந்து அதிகமாக கூட போடலாங்க. ஆனால் விற்கிறதுக்கு போடும்போது ஒன்றரை கிலோ போட்டோம்னா தான் அந்த எண்ணெயை வந்து கொல கொலன்னு இருக்காது, இல்லைன்னா அது ஒரு இந்த வெள்ளம் மாதிரி ஆகிடும். அதாங்க எண்ணெய் வந்து பதமாக இருக்கும், அது வாசமாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளம் வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சரிங்க, 15 கிலோ எள்ளுக்கு வந்து எத்தனை லிட்டர் எண்ணெய் எதிர்பார்க்கலாம்? 3 லிட்டர். 3 கிலோவுக்கு 1 லிட்டர். 3 கிலோவுக்கு 1 லிட்டர் அவ்வளோதான் பண்ண முடியும். சரிங்க சரிங்க. இது என்ன நம்ம என்ன மார்க்கெட் நிலவரத்துக்கு இந்த எள் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும்? 140 லிருந்து 120 வரையும் வாங்கியிருக்காங்க. இப்போ ஏதோ விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் தெரியல. அது இது என்ன பர்டிகுலராக ஏதாவது ரகத்தை வச்சு தான் வாங்குவோமா? இந்த செங்கூர் ரகம் அது இதுன்னு சொல்கிறாங்க. செங்கூர் ரகம், கருப்பு, வெள்ளை முனையும் போட்டாக்கும் போது ஓரளவு கலர் நல்லாயிருக்கும். சரிங்க. ஒரு சிலர் வந்து கலர் விரும்புகிறாங்க, ஒரு சிலர் ஏன் கருப்பாக வேணும், அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. நம்ம அது 3 எள்ளும் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ கடலை எண்ணெய், கடலை நிலக்கடலை பற்றி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு, இப்போ வந்து தேங்காய்ங்க. தேங்காய் வந்து கொப்பரையாக வாங்கிட்டு வந்தும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பருப்பாகவும் வெட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. எந்த இதுங்க நல்லா இருக்கும்? வெட்டு பருப்பு வந்துங்க எல்லாம் கடைசி கடிச்சு விட்ட காய்ங்க. சரி, அது சுத்தமாக இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டாவது கொப்பரை பருப்புங்கிறது வந்து ரெண்டாவது எப்படி இருந்தோ நான் அந்த உருண்டையாக கொடுக்கக்கூடாது, அதை வாங்கியும் போட்டக்கூடாது. அதான் அதில் ஒரு தப்பு என்னன்னா, உருண்டையாக இருக்குதுன்னா அப்படியே போட்டோம்னா அதை உடச்சி பார்த்தோம்னா உள்ளே கருப்பாக தான் இருக்குது. அதான் அதனால் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து வரும்போதே ரெண்டாக வெட்டி கொண்டு வாங்க. கொப்பரையே எடுக்கிறீங்கன்னா கூட ரெண்டாக வெட்டு, ரெண்டாக வெட்டியே எடுத்துகிட்டு வந்தோம். வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயே அவங்க கழிச்சிருவாங்க. கரெக்ட். இப்போ நம்ம உருண்டையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் சிக்குவாட வந்துடும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இது இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் முதல் காலத்தில் கூட அப்படி தான் பார்த்துருந்தோம். அப்படியே கொட்டு பருப்பு அப்படியே கொண்டு வந்து உருண்டையாகவே போட்டுருவாங்க, செக்கு தானே அரைச்சி ஆட்டிடும். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே வெட்டி பார்த்தா தான் தெரியும் அது கருப்பாக இருக்குதா, ஏன்னா கெட்டுருச்சா, நல்லா இருக்கா அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? நல்லா கருப்பாகவே இருக்கும். அதான் ஒரு அந்த தண்ணி சுண்டாமல் அப்படி மேலே மட்டும் சுண்டியிருக்கோம், அது உள்ளே வந்து பூத்து போய் பூர்ஜரம் முடிச்சு போயிடும். அந்த தண்ணி இருக்கிறதுனால பூர்ஜரம் முடிச்சு போயிடும், அது வந்து கசப்பிடிக்காத இப்படி இருக்கும். அதாங்க அதாங்க. அதனால் கொப்பரை பருப்பாக போடுறவங்க வாங்க, மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், செக்குக்காரர்கே கூட கொப்பரையாக வாங்குறவங்க ரெண்டாக வெட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள், அவங்க கொண்டு வந்து இடம் போட்டு போந்து போயிடுவாங்க, நம்ம ஏற்றுக்கோம். ஆனால் நம்ம வெட்டி பார்க்கும்போது அது நமக்கு உதவாத போயிடும், கண்டிப்பாக நமக்கு அது லாஸ். அதனால வெட்டி கொண்டு வந்தாங்கன்னா உதவல அப்படிங்கிற அவங்களே வச்சுக்கவாங்க, அதை எடுத்துக்கிட்டு வர மாட்டாங்க, நம்மளும் வாங்க மாட்டோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க, இப்போ ஒரு கானத்துக்கு வந்து எவ்வளோ கொப்பரை பருப்பு நம்ம போட வேண்டியதாக இருக்கும்? அது 15 கிலோ. 15 கிலோ. இது என்ன ரேஷியோ இல்லைங்க, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15-16 கிலோ போடலாங்க. 16 கிலோ போடுறோம் அப்படின்னா ஒரு 2 கிலோவுக்கு 1 லிட்டர் வரும். 2 கிலோவுக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் போடுறோம், 2 கிலோவுக்கு 1 லிட்டர். ஆனால் எள்ளுக்கு வந்து 3 கிலோ, 3 கிலோவுக்கு 1 தேங்காய், கடலெண்ணெய்க்கு 2.5 கிலோவுக்கு 1 2.5 கிலோவுக்கு 1 அது கடலைக்கு வந்து 2.5 கிலோவுக்கு 1 எள்ளுக்கு வந்து 3 கிலோவுக்கு 1 3 கிலோவுக்கு 1 இதுக்கு 2 கிலோவுக்கு 1 2 கிலோவுக்கு 1 சரிங்க சரிங்க. அப்போ ஆட்டி எடுத்துடலாம். இது இப்போல்லாம் எண்ணெய் ஆட்டி எடுத்துடலான்னு வச்சுக்காங்க, இது எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க? எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் தேங்காய் எண்ணெய்? எவ்வளோ நாள் வச்சுருக்கணும் கழிச்சு ஃபில்டர் பண்ணலாம்? எண்ணெய் ஒரு 3-4 நாள்லேயே ஃபில்டர் ஆகிடுங்க, அப்போயே ஃபில்டர் கூட ஆகும். சரிங்க. எண்ணெய் பொறுத்தவரையும் என்னன்னா கடலெண்ணெய் வந்து 1 வாரம் இருக்குது, 1 வாரம் ஆன பிறகு நம்ம பேக்கிங் பண்ணுறோம். பேக்கிங் பண்ணி 1 வாரம் ஆச்சு அப்படின்னா கீழே பால் மாதிரி இருக்கும். அதான் அந்த பால் மாதிரி இருக்கிறது மட்டும்தான் ஒரிஜினலாக நினச்சிக்கங்க, வாங்குறவங்களுக்கும் சொல்கிறேன். கீழே அந்த பால் மாதிரி இல்லாமல் சுத்தமாக இருந்ததுன்னா அவங்க அது ஒரிஜினல் இல்லை. எதை ஃபில்டர் பண்ணியிருக்கீங்க? ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதை ஃபில்டர் பண்ணாங்களோ வேறு எதை ஃபில்டர் பண்ணாங்களோ, பாரம்பரியமாக இருக்கிறது வந்து என்னென்னா நம்ம பெரியவங்க காலத்துலேருந்து ஆடிட்டு வந்து வச்சிருவாங்க, அதான் ஃபில்டர் ஆகிடும் வேணுங்கிறதும். அப்போ ஆமாங்க, எப்பவும் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு அடியிலையோ ஒரு நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சுருந்தா அது கீழே வந்து ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று படிஞ்சிருக்கும், வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அது ஒரிஜினல். அதாங்க. இல்லை அது இல்லாமல் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க ஃபில்டர் பண்ணியிருக்கிறாங்க,
அதில் கெமிக்கல் சேர்த்தாத ஃபில்டர் பண்ண முடியாது. கண்டிப்பாங்க. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும், நல்லா கோல்டு கலரில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபில்டர் பண்ணாமல் தெரியாது. ஆனால் நீங்கள் ஆட்டின என்ன தெளியறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிரும். ஆட்டின உடனே தெளியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்க்காம தெளிவே செய்ய முடியாது. சரிங்க. இப்போ இது எப்படிங்க எள்ளெண்ணெய் பொறுத்த வரைக்கும் எப்படிங்க அது எப்படி ஃபில்டர்? எள்ளெண்ணெய் ஒரு வாரம் இருக்குங்க, ஒரு வாரம் ஃபில்டர் ஆகிடும். ஓகே, அது கடைசி வரைக்கும் இந்த லைட்டாக தான் இருக்கும். கடல் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சுத்தமாக வந்துடும். ஓகே, அதில் வந்து அந்த பால் மாதிரி கீழே அடி தலம் வந்து நிற்காது. சரிங்க, உடனே ஊற்றணும்னா வேணால் கொஞ்சம் இருக்குமே தவிர மற்ற முறை இப்படி அது நிற்காது. ஏன்னா கானா ஆட்டி ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணணும். மூணு நாலு நாள் இருக்கணும், அப்புறம் தான் நம்ம எடுத்து. கடலெண்ணெய் பொறுத்தவரையும் 10 நாள் 15 நாள் வச்சுருவோங்க. சரிங்க, ஏன்னா அது ரொம்ப வெளியிலாம் போகுது. அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சிலர் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு ஏதாவது ஒரு கற்பனை பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு சுத்தமாக ஊற்றி வைப்போம். அப்போவும் அந்த லைட்டாக போடும், கீழே படியும். கண்டிப்பாக அப்படி படிகிறத மட்டும்தான் ஒரிஜினல். ஐயா வந்து நமக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு, கடலெண்ணெயாக இருக்கட்டும், தேங்கெண்ணெயாக இருக்கட்டும், எள்ளெண்ணெயாக இருக்கட்டும், கீழே பார்த்தீங்கன்னா பாட்டிலு கீழேயோ எந்த பாத்திரத்துலேயும் வாங்கினாலும் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு ஒயிட் கலரில் ரிங் தெரியும். அதுதான் வந்து ஒரிஜினல் கல்லெண்ணெய், ஒரிஜினல் நல்லெண்ணெய், ஒரிஜினல் தேங்கெண்ணெய் அப்படின்னு நாம தான் நம்ம முடிவு. அதோட இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு சிம்பிளான சிஸ்டம் என்னன்னா இந்த கடலெண்ணெயில் வந்து அப்பளம் போடுங்க. ஓகேங்க, நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர்றதுக்கும் அப்பளம் போடுங்க. ஓகே, ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் போடுறீங்க, ரெண்டையும் எடுத்து வச்சுருங்க. சரிங்க, கடையில் வாங்குறேன்னா வதவதன் ஆகிடும். ஆமாம், எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் பார்த்தா சொல்லக்கூடாது, அவங்க பார்க்கணும். கரெக்டுங்க, எது வதவதன் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ எந்த எண்ணெய் நல்ல எண்ணங்கிறது உங்களுக்கு அத்துப்படியே தெரியும். கடல் எண்ணெயில் இருக்கிறது மொறுமொறுன்னே இருக்கும், மொறுமொறுன்னே இருக்கும். ஆனால் வந்து கடையில் வாங்கின எண்ணெயில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அது வந்து வதவதன் ஆகிடும். ஆமாம், இது வந்து நீங்கள் காலையில் செஞ்சு சாயந்தரம் வரைக்குமே அந்த மொறுமொறுப்பு குறையாது. அதாவது அப்பளத்தை பொறுத்து வைக்கலாம், அது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயங்க. கண்டிப்பாங்க, சரி பொங்குது அது சரியில்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம், அப்படி கிடையாது. புதுக்கோட்டை அப்படின்னா பொங்கும், ரொம்ப பழைய கோட்டையாக இருந்தாலும் பொங்கும். அதுக்கு நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாக தேவை, கீழே கொஞ்சம் புளிய போட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 வடையோ ஏதோ ஒன்று தட்டி போட்டிங்கன்னா அது பொங்கும், அப்புறமேல்ட்டு அடங்கி போயிடும். அதனால பொங்குது அந்த எண்ணெய் சரியில்லைங்கிற முடியாது. பொங்கனாதான் கடலெண்ணெய், அதுதாங்க உண்மை. பொங்கனாதான் கடலெண்ணெயை தவிர பொங்காததுக்கு ஒன்றும் கடலெண்ணெய் கிடையாது. அது எந்த எண்ணெயோ அது பொங்கவே பொங்காது. அது எந்த எண்ணெயோ கரெக்டுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கும் இல்லை இங்கே ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்களாக பருப்பு வாங்குங்க, ஒன்றும் ஆட்டுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வாங்குற இடத்துல வந்து ரேட் அதிகம் நிறைய வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்களாக பருப்பு வாங்குங்க, செக்காக பார்த்து போடும் ஆட்டுங்க. மற்ற லோட்டரியில் ஆட்டுறதோ கீழே மரக்கல் மரச்செக்கு கீழே ஒரு கல் போட்டு ஆட்டுவாங்க, அதில் கூட வாசம் வருது. கண்டிப்பாக எண்ணெய் தொட்டு மூந்துவான் ஒரு தடவை ஆவி பிடிச்ச வாசம் வருது. அதில் ரெண்டும் மரச்செக்கா கொண்டு போய் ஆட்டுங்க, ஆட்டி நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போ உங்களுக்கு கால்குலேஷன் போட்டிங்களா தெரியும். கண்டிப்பாக, ஆனால் எண்ணெய் பொறுத்த வரையிலும் கடலெண்ணெயாக சாப்பிடுங்க. நீங்கள் விலைக்கு வாங்கலன்னா பரவாயில்ல, நீங்களாக பருப்பு வாங்கிட்டு போய் எங்கே செக்கு இருக்குதோ அங்கே ஆட்டுங்க. கண்டிப்பாக நல்ல கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பளத்தை வச்சே நம்ம கடலெண்ணெய் நல்லெண்ணெயானு கண்டுபிடிச்சிடலாம். நல்லபடியாக, வேறு ஒன்றுமே தேவையில்லை, வேறு எதுலேயும் தெரியாது. கண்டிப்பாக. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக தான், அவர் குடும்பத்துக்காக ஆரம்பித்தார் இந்த மரச்செக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து இல்லை நண்பர்கள்கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணாருன்னா இப்போ வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து இவர் வந்து வட இந்தியாவில் வந்து ராஜஸ்தான் அது மாதிரி குஜராத் இந்த பக்கம் கூட அனுப்பியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அனுப்பிட்டு தான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அமேசானில் கூட கொடுத்துட்ருக்காரு. இந்த இவருடைய ப்ராடக்ட் வந்து அமேசானில் கூட வாங்குறீங்க, இதே 5 லிட்டர் பேக்கு ஒரு இதில் வந்து அமேசானில் கூட வாங்குறீங்க, இவர் தான் அது பண்ணிகிட்ருக்காரு. ஐயா இது பண்ணுறதுனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? நீங்கள் இது பண்ணுறதுனால மனநிறைவு எப்படி இருக்குது? மனநிறைவு எல்லாத்துக்கும் பயன்படுது.
அவ்வளோதான். இதனோட லாபமெல்லாம் அதிகமாக எதிர்பார்க்கலைங்க. மாதாங்க இது ஓடுற கூலி, ஆளுக்கு கூலி இருந்தால் போதும். மற்ற முறைப்படி லாபம் வந்து கால்குலேஷன் போட்டு தான் விற்கிறோம். அதாங்க அதாங்க அதிகமாக என்னமோ வாங்குகிறோம் பிடிக்கிறோம் ஏதோ ஒரு ரேட்டுங்கிறதெல்லாம் இல்லைங்க. கால்குலேஷன் போட்டு இந்த ரேட்டுன்னா கட்டுப்படியாகுமா, கூலி கிடைக்குமா, கரண்ட் பில் கட்டணும், கூலி ஆளுக்கு கொடுக்கணும், இதுக்கு ஒரு கூலி, அவ்வளோதானே தவிர மற்ற முறைப்படியெல்லாம் அதிக லாபத்தை எதிர்பார்த்து இது செய்யலை. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது இல்லைங்க, இது அமேசான்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எவ்வளோ நாளாக கொடுக்குறீங்க நீங்கள்? அது ஒரு வருஷமாக கொடுத்துருக்கேன். அமேசானில் ஒரு வருஷம்? ஒரு வருஷமாக. சரிங்க சரிங்க சரி. இப்போ அது மட்டும் இல்லாமல் வேலை கேரளா ஆந்திரா அது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? கேட்குறாங்க, கேட்குறாங்கும் போது அனுப்பிச்சி விட்றோம். மேது கூட ராஜஸ்தான் கேட்டாங்க, இன்னைக்கு ஒசூர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்குறத இடத்துக்கு ஆர்டர் பேஸில் நீங்கள் அனுப்பிடுவீங்க? அனுப்பிச்சுட்றோம். சரிங்க சார். இப்போ என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், இல்லைனா வந்து நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ஐயா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 50 லிட்டர் அனுப்ப முடியுமா, கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனுப்புறது தயாராக இருக்கிறீங்களா? தயாராக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்சல் பண்ணி விட்டுருவீங்க, அவங்க எடுத்துக்கலாம். சரிங்க சரிங்க ஐயா. இது ஒரு இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வந்து மரச்செக்கு கொண்டு எண்ணெய் பிழித்தல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எப்படிங்க நீங்கள் என்ன மாதிரி முறையில் வந்து பருப்பு வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, அதே மாதிரி வந்து இது எவ்வளோ நேரம் ஆட்டலாம், ரொம்ப நேரம் ஆட்டினா ஹீட் ஆகிடுறாதா, அப்போ உயிர் சத்துக்கள்லாம் செத்துடுறாதா அப்படின்னு கூட, ஏன்னா கேள்வி எப்படி வேணாலும் மக்கள்கிட்டருந்து வரலாம். ஏன்னா வந்து போலியோட வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம், உண்மையோட வாழ்கிறப்ப நிறைய கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. அதனால் வந்து நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த பதில்கள் வந்து உங்ககிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாங்க. அதே மாதிரி வந்து இவ்வளோ நேரம் வந்து விளக்கமாக சொன்னீங்க, இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், இதை எடுத்துகிட்டு வந்து எப்படி என்ன கானம் பண்ணலாம், கானம் பண்ணிவிட்டு எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு தெளிய விட்டு அதை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது வரைக்கும் நம்மளுக்கு பேக்கிங் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க. இவ்வளோ நேரம் வந்து மரச்சக்கு கொண்டு எப்படி இயற்கை பாரம்பரிய முறையில் வந்து எண்ணெய் பிழிதல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கூட நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.